குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ரசாயன கிடங்கில் நிகழ்ந்த தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. அந்நகரின் பிரதான பிராணா பிப்லாஜி சாலையில் அமைந்துள்ள ரசாயன கிடங்கின் ஒரு பகுதி கட்டிடம் இடிந்து விழுந்தது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த 5 பெண்கள் உட்பட 12 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அகமதாபாத் ரசாயன கிடங்கு தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் இரு தலைவர்களும் தனித்தனியே வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.